அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெக்கானிக் தமிழ் நீங்க நம்ம என்ன பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிறந்த அஞ்சு பர்ஃபார்மன்ஸ் பைக் அது வந்து ஒரு ஒன்ற லட்சம் உள்ள பைக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா பாங்க பாக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பைக் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் எல்லா நிறுவனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலையை உயர்த்திட்டே போறாங்க அதுலயே வந்து வண்டியோட இன்சூரன்ஸ் ஆர்டிஓ இதெல்லாம் சேர்த்து நம்ம வண்டி வாங்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலோட விலை பெட்ரோலோட விலை அப்படின்னு பாக்கும்போது இன்னிய தேதிக்கு நீங்க எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நூறு ரூபாய் தான் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட விலை வந்து இருக்கு இதனாலே பலர் யோசிக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பைக்கே வேணாம் பா அப்படின்னா யோசிச்சு பலர் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் பைக்ஸ் வந்து இப்ப கான்ஸ்ட் பண்றாங்க அதுல வந்து ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது பைக் வந்து பாத்தீங்கன்னா கான்செர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே இந்த பர்ஃபார்மன்ஸ் பைக் பிளேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு எப்படியாவது ஒரு பர்ஃபான்ஸ் பைக் வந்து வாங்கிருந்தோம் அது ஒன்றரை லட்ச இருந்தால் இருந்தா வந்து நமக்கு ஓகே அது வந்து இஎம்ஐ ஏட்டியாவது வாங்கிரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கு அப்படி யோசிக்கணுக்கான ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அந்த வகையில நம்ம சிறந்த அஞ்சு ஒன்றரை லட்ச இருக்கக்கூடிய பர்ஃபார்ஸ் பைக் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம் இல்ல ஐந்து இடத்துல எந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எமஹான் நோத்த எஃப் ஜெட் வி த்ரீ இந்த பைக் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு நேக்கட்டை பைக் தான் ஒரு ஒன் பிப்டி சி செக்மெண்ட் பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு பெஸ்டான பைக்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த பைக் மொத்தம் வந்து ஆறு வேட்ல கிடைக்குது வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்துல ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வரையுமே பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நூத்தி நாற்பத்தி சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஏர் இன்ஜின் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நூத்தி ஐம்பது சிசி செக்மெண்ட்டுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அந்த பர்ஃபாமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க பிஎஸ்புறத்துல வந்து பன்னிரெண்டு புள்ளி எட்டு பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க டார்க் அப்படின்னு பாக்கும்போது பதிமூணு ஆறு என்ன டார்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பைக் கொஞ்சம் டீசென்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது பதிமூணு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி முப்பத்தி ஏழு கிலோ வந்து வண்டியோட வெயிட் வந்து வருது வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்ட்லிங் பொறுத்தல வந்து ரொம்ப டீசெண்ட்டாகவே வந்து இந்த பைக்கோட ஹேண்டிலிங் வந்து இருக்கும் அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது சிசி பைக்கில் வந்து எப்படி மைலேஜ் கிடைக்குமோ அதுக்கேற்ற மிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கிடைக்குது ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பட் டூன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம் இதே நீங்கள் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பல டூனிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல ஓனர்ஷிப் ரீவில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த வண்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ரேஞ்ச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒன்ஸ் நம்ம டேங்கில் பெட்ரோல் ப்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம திருப்பி டேங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணுற வரையும் எத்தனை கிலோமீட்டர் வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக போகிறோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வண்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் நம்ம டேங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐநூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியில் ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வண்டியோட கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட வேல்மட்டும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது செவன்ட்டி இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க டியூப்லஸ் டய தான் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி போகிறது வந்து சிங்கிள் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட சஸ்பென்ஸ் அப்படின்னு பாக்கம்போது வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரயர்வீல பாத்தீங்கன்னா மோனோஷ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மட்டும் டெய்லட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் போறது எல்இ லேட்டும் டெய்லட் போறதுல பாத்தீங்கன்னா பல்ப் டேப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஹெட்லா விளம் அப்படின்னா ஓரளவு டீசென்டாவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வண்டியோட டிஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட டாப் அப்படின்னு பாக்கும்போது நூத்தி பத்து கிலோமீட்டர் டாப் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து நம்ம நான்கு இடத்துல எந்த பைக் பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுசுகிலேயே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னா இந்த பைக் மட்டும் தான் வாங்க முடியும் அதாவது சுசியோட சிக்ஸர் ஒன் பிப்டி அப்படின்ற சொல்லலாம் இதுல டைப் இருக்கு ஸ்போர்ட்ஸ் டைப் இருக்கு இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கறது பாத்தீங்க அப்படின்னா பைக் தான் இந்த பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை அப்படின்னு பாக்கோம் சென்னோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது இது ஒரு பேரில மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக் அவைலபிளா இருக்கு வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நூத்தி ஐம்பத்தஞ்சு சிசிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் இஜின் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த வண்டியில கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும் அப்படின்னா சொல்லுவேன் பிஜு பொருத்தல பதிமூணு புள்ளி நாற்பது ஒரு டார்க் பொறுத்துல வந்து பதிமூணு புள்ளி எட்டு என் டார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தல நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வண்டியோட ஃபீல்டென் கேபசிட்டி போதும் பாத்தீங்கன்னா பனையில ட்ரெட்ருந்து ஃபீல்ட் டெங்காசி வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட வெயிட் அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா நூத்தி நாற்பத்தொரு கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது இந்த வண்டியோட வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் பொறுத்துல வந்து ரொம்ப டீசென்டாவே இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியிலுமே வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்குது கேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியிலே அஞ்சு கேர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட பெண் மற்றும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது செவன்டி இன் அலையர் கொடுத்துருக்காங்க டூப்லெஸ் டேர் தான் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியிலேயே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இரண்டு வேலையுமே வந்து டிஸ்பே கொடுத்துருக்காங்க சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெலஸ்கோபிக்கும் ஏர் வீல பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே வந்து எல்இ தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஹெட்லாம் விளச்சமாக வந்து ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வண்டியோட டிஸ்டன்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி கஷ்ட வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட டாப் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியிலுமே வந்து ஒரு நூற்றி பத்துல இருந்து நூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் டாப் ஃபீட் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து நம்ம மூன்று இடத்துல எந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ் டிஎஸ்ஆ ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி இந்த பைக் பத்தி சொல்லலாம் அப்படின்னா இந்த பைக் ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நேக்கர் டைப் பைக் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டு வேரண்ட்ஸ்ல வந்து அப்படின்னா இந்த வண்டி அவைபிளா இருக்கு விலை அப்படின்னு அப்படினாலும் அப்படின்னாலும் ஆன் ஆன்ரோட் பிரைஸ்க்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துல ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வரையும் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நூத்தி ஐம்பத்தொம்போது சிசி கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஆயில் குள் இன்ஜின் குளி இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஒரு நூத்தி அறுபது சிசி பைக்கு ஆயில் குள் இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் அடுத்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த வண்டியோட பர்ஃபார்மென்ஸுமே வந்து வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பர்ஃபார்மென்ஸ் வந்து ஒரு நல்ல பீக்காவே கொடுத்துருக்காங்க பதினேழு பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க டார்க் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலு புள்ளி எழுபத்தி மூணு டார்க் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட ஃபீல்ட் டெங்காசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து பன்னெண்டு லிட்டர் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் கிடைக்கும் வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை செவன் இன்ச் ஆயில் கொடுத்துருக்காங்க ட்யூப்ஸ் டயர் கொடுத்துருக்காங்க வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பாக்கும்போது இரண்டு விதமான பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பைக்ல அவைலபிளா இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ரயர் வீல் ட்ரம் அப்படிங்கிற மாதிரி பிரேக்கிங் ஆப்ஷனும் இரண்டு விலுமே வந்து டிஸ்பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பிரேக் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட் வீலர் டிஸ்க் ரயர் வீரர் ட்ரம் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்கள்கிட்ட வந்து ஓகே எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இரண்டு விலையுமே வந்து டிஸ்பேபிள் ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்த இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில சிங்கிள் சேனல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வீல வந்து டெலஸ்கோப்பையும் இயர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனஷ் கப்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் மட்டும் டெய்லிட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே வந்து எலிலேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஹெட்லாம் வலிச்சோம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன பைக்ஸ் இருக்க மாதிரி வந்து கொஞ்சம் நான் சொல்லுவேன் ஃபுல்லி கஷ்டம் பார்க்கும்போது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டாப் ஸ்பீல் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அவருமே நம்ம டாப் ஃபீல் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து நம்ம இரண்டு இடத்துல எந்த பைக் பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ்லேயே வந்து ஒரு ஃபேமஸான பைக் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பஜாஜ் பல்சர் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி என்னதான் வந்து பஜாஜ் பல்சர் பைக்ஸ் நிறையா இருந்தாலும் இந்த என்எஸ்ல பைக்ஸ்க்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் அதுலயும் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா அந்த என்எஸ் ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற ஒரு பைக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த பைக் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நேக்கடை பைக் தான் இந்த வண்டி போடுத்துல வந்து ஒருவேலபிளா இருக்கு வண்டியோட விலை அப்படின்னு பாக்கும்போது ஆன்ரோட் பஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பாக்கும்போது இதுல நூத்தி அறுபது புள்ளி மூணு சிசி கொடுத்திருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஆயில் குல் இன்ஜின் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஆர்டிஏ ஒன் சிக்ஸ்டி போர் வி அப்படின்ற பைக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ஸ் ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற சொல்லுவேன் இந்த வண்டியோட பார்த்தோம் அப்படின்னா பதினேழு புள்ளி மூணு பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க டார்க் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலு புள்ளி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பர்ஃபார்மென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் அப்படின்ற பைக்கு ஈக்குவலாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் என்ன அந்த பைக்ல வந்து ஒரு பதினெட்டு பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க இந்த பைக் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் சென் தான் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பைக் ஈக்குவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அப்படின்ற பைக்லையும் நீங்க எதிர்பார்க்கலாம் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரண்டு லிட்டர் வந்து ஃபீல்ட் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாலருமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஐநூத்தி நாலு கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நம்ம ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில அஞ்சு கேர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட வீர் மற்றும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் சாண்டினிச் அலையில் கொடுத்துருக்காங்க டூப்லஸ் டயர் தான் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வலியுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சன்னை பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட சஸ்பர்ஷ் அப்படின்னு பார்க்கும்போதுல வந்து டெலஸ்கோபிக்கும் பாத்தீங்க அப்படின்னா மனோஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் டெய்லர் அப்படின்னு பார்க்கும் போது பொறுத்துல வந்து நான் டெய்லர் பாத்தீங்க அப்படின்னா எலீ லெட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஹெட்லாம் அப்படின்னு பாக்கும்போது இந்த விலைக்கு வந்து ஒரு அப்படி அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா நூத்தி இருபத்தி சிசி பைக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பலர் வந்து எல்இடி டேம் வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நூத்தி அறுபது சிசி பைக் நார்மல் ஹேல்பேஜ் அப்படி தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட ஹெட்லாம் வந்து பல பேர் வந்து கம்மியா இருக்கு மாதிரி சொல்றாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லாம்ப் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கலாம் இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக் நல்லா தான் இருக்கும் அடுத்த ஸ்கூல் கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோட எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க டேக்கமெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க என்னதான் கொஞ்சம் அப்டேட் இஷ் கஷ்ட இருந்தாலும் லுக் வைஸ் பாத்தோம் அப்படின்னா இந்த பைக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் கஷ்டோட லுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்கை பல பேர் வந்து விரும்பி வாங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் அடுத்த வண்டி டாப் ஃபீல் அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி முப்பது கிலோமீட்டர் வரையுமே நம்ம டாப் பீட் எதிர்பார்க்கலாம் அடுத்து நம்ம முதலிடத்துல எந்த பைக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிஸ் டிஎஸ்ஆட்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி ஒரு ஒன்றரை லட்ச குள்ள வந்து ஒரு பெஸ்டின் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் போர் வி அப்படின்ற பைக்கை தவிர்த்து ஒரு எந்த ஒரு பைக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த பைக்கோட ஆன்ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துல ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்ரோட் பைஸ் இருந்தாலும் நீங்கள் பேஸ் மாடல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து பேஸ் நீங்கள் எடுத்துடலாம் அந்த அளவுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பைக்கோட விலை வந்து இருக்கு இந்த வண்டி மொத்தம் நாலு வேரியல் அவைலபிளா இருக்கு இந்த வண்டியோட டைப் அப்படின்னு பாக்கும்போது டைப் பைக் தான் வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பாக்கும்போது இதில் நூற்றி தொண்ணூற்றேழு சிசி கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஆயில் குள் இன்ஜின் இந்த வண்டியோட குழு சிஸ்டம் பொறுத்தல வந்து அளவுக்கு டீசென்டாவும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன் இருபது புள்ளி ஐம்பத்தி நாலு பிஎஸ்பியும் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு புள்ளி இருபத்தஞ்சி டர்க்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது எந்த ஒரு என்று சொல்ல முடியாது அடுத்த வண்டியோட பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு லிட்டர் வந்து வந்து கொடுத்திருக்காங்க வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பாக்கும்போது நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் வண்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பாக்கும்போது நானூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னா இந்த வண்டியில் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோ ஒரு அஞ்சு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பைக் ஒரு ஆறு கேர்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனா இன்னுமே வந்து அஞ்சு கேஸ் கொடுத்துருக்காங்க மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக்ல இருக்கும் அடுத்த வண்டியோட வீல் டயர் அப்படின்னு பாக்கும்போது அலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இரண்டு வீலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு விதமான சேஃப்டி கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சனி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஸ் சனிபிஎஸ் பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ நீங்க வந்து சிங்கிள் சேனல் பீஸ் வந்து வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் எனக்கு பட்ஜெட்ல ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க டூல் சேனல் பீஸ் கொண்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் பாக்கும்போது டெலஸ்கோபிக்கும் டேவில் பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட ஹெட்லைட் போட்டு டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஹெட்ல வந்து அளவுக்கு டீசென்டாவே இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த வண்டியோட பாக்கும்போது இந்த செக்மெண்ட் பைக்கு ஒரு பெஸ்டின் அப்படிதான் சொல்லுவேன் அதாவது இருந்தாலுமே வந்து இந்த ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ப்ளூடூத் ஆப்ஷன்லேயும் வந்து நிறைய இருக்கு நம்ம போன ப்ளூடூத் ஆஷன்லயமா இந்த வண்டியோட வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்ல நேவி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜா வந்து நமக்கு வந்து கிடைக்குது இதுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் அடுத்த டாப் பாத்தோம் அப்படின்னா நூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் அவருடைய நம்ம டாப் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து பெஸ்டின் வந்து அப்படின்னா ஸ்பீட் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த அஞ்சு பைக் பாத்தீங்க அப்படின்னா என்னைய பொறுத்துள்ள ஒரு ஒன்றரை லட்ச ரூபில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அஞ்சு பர்ஃபார்ஸ் பைக் அப்படின்னு சொல்லுவேன் இதை தடுத்து வேற ஒரு பைக்குமே இல்லையா பல பேர் கேக்கலாம் எம்டி ஒன் பை என்ன ஆச்சு என்ன ஸ்டூடெண்ட்லாம் அப்படின்னா நீங்க கேக்கலாம் கண்டிப்பா வந்து இந்த பைக்ஸ்ல வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபக்குள்ள வந்து ஆனா வந்து இது எக்ஸூரன் பிரைஸ்ல இருக்கு நீங்க ஆன் ரோடு வந்து கையில கொடுத்து வாங்க முடியாது அதாவது வந்து ரோட் டேக்ஸ் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்க்காம தான் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ற லட்ச ரூபக்குள்ள வந்து ஒரு சில பைக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்ஸ் பைக் வந்து இருக்கு ஆனா நான் இந்த வீடியோல சொன்ன பைக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்ரோட் பைஸ் தான் சொல்லியிருக்கேன் அதாவது இன்சூரன்ஸ் ஆர்டிஓ ரோ டாக்ஸ் இதெல்லாமே நீங்கள் கட்டி நீங்க வந்து எந்த பைக் வந்து வாங்கலாமோ அந்த பைக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே சொல்லிருக்கேன் ஆனால் இந்த அஞ்சு பைக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபா ஆன்ரோட் பைஸ்க்கு வந்து சிறந்த அஞ்சு பைக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது இதை தவிர்த்து உங்களுக்கு வேற பைக் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் வந்து நீ கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு இந்த தலைவரு பயணம் இதே மாதிரி மேலும் பல தகுந்த தமிழ் மொழி தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்